Hello students, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.9 பார்க்க போறோம். வெரிஃபை AB the whole inverse is equal to B inverse A inverse AB ரெண்டு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம முதல்ல RHS செஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் LHS செய்யலாம். சோ இல்ல A inverse வருது B inverse வருது. அதனால முதல்ல A யோட இன்வர்ஸ் பார்க்கலாம். சோ A வந்து முதல்ல சிங்குலரா நான் சிங்குலரான்னு பார்க்கணும். சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A அதாவது 0 minus 3 1 4. டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இறங்கணும். அப்புறம் ஏறணும். அப்படியே கீழே இறங்கி பெருக்குனா 0, இப்படி பெருக்குனா மைனஸ் 3, நம்ம அப்படி மாற்றினோம்னா 3 அப்படின்னு வருது. ஸோ 3 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கட்டாயமாக ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். இதே மாதிரி இப்போ நம்ம பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஏபி த ஹோல் இன்வர்ஸும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் தானே சொன்னோம், அதில் வந்து செய்யலையே. ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ அப்ளை பண்ணணும். ஸோ 1/ இப்போ இந்த வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் ஏ, இதோட வேல்யூ வந்து 3. இது இப்போ அட்ஜாயிண்டே வேணும். இதோட ஆர்டர் வந்து 2x2 தெரியும். ஸோ டைரெக்டாகவே நம்ம என்ன செய்யலாம், அட்ஜாயிண்ட் எழுதிடலாம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன், இடத்த மாற்று குறியை மாற்று. 0, 4 இடத்த மாற்றிக்கணும். இந்த 1-3 சைன் மட்டும் மாற்றணும், இடத்த மாற்றக்கூடாது. இப்போ திஸ் இஸ் ஏ இன்வர்ஸ். இதே போல் இப்போ என்ன செய்யணும், பி எடுத்துக்கணும். ஸோ பி என்னன்னு கேட்டால் -2, -3 0, -1 இதுவும் அதே போல் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா 2 வரும், இதை க்ராஸ் பண்ணால் 0. 0 குறிய கிடையாது, ப்ளஸ் போட்டாலும் சரி மைனஸ் போட்டாலும் சரி எப்படியோ. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து நாட் ஈக்குவல் டு 0, அப்போ கட்டாயமாக பி இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட், பி இன்வர்ஸ் காண முடியும். இப்போ நம்ம என்ன செய்யணும், பி இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ பி இன்வர்ஸ்க்கும் இதே ஃபார்முலா தான். ஸோ 1/ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. ஸோ பியோட டிட்டர்மினன்ட் வந்து 2. இப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் பி நம்ம எழுதணும். இதுதான் பி மேட்ரிக்ஸ், இதனுடைய அட்ஜாயின். அட்ஜாயின்னா இடத்த மாற்று குறிய மாற்று. ஸோ இந்த -2 -1 இடம் மாட்டிக்கிட்டு இந்த 0 - 3 குறி மாற்றணும். 0 குறி கிடையாது, 0 வந்து நியூட்ரல், ப்ளஸ்லேயும் சேர்த்தி இல்லை மைனஸ்லேயும் சேர்த்தி இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ ஏ இன்வர்ஸும் வந்துருச்சு, பி இன்வர்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் ஆர்ஹெச்எஸ் முதல்ல சேவ் பண்ணேன். ஆர்ஹெச்எஸ் வந்து பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ், அதாவது மல்டிப்ளிகேஷன். பி இன்வர்ஸில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது முன்னாடி 1/2, அதே மாதிரி ஏ இன்வர்ஸில் ஒரு 1/3 இருக்குது, ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா 1/6. ஓகே, ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸில் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸில் இருக்கிற மேட்ரிக்ஸை பின்னாடி போடணும். 4, 3, -1, 0. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரெண்டு ஸ்கேலர்ஸையும் நான் அப்ளை பண்ணி முன்னாடி போட்டேன். ஸோ அந்த மாதிரி செய்யலாம், தப்பில்லை. இப்போ ரெண்டு இன்னமும் ரெப்பீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அப்புறம் -4, -3. அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், இப்போ -3, +0. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அப்போ 0, +2. செகண்ட் ரோ செகண்ட் காலம், இப்போ 0, +0. ஸோ இப்போ நமக்கு என்ன வருதுன்னா 1/6 × இது -7, -3, 2, 0 அப்படின்னு வரும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஆர்ஹெச்எஸ்ஸை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஏபியோட ஹோல் இன்வர்ஸ். அப்போ முதல்ல ஏபி வந்து நான் சிங்குலரா அப்படின்னு பார்க்கணும். ஸோ முதல்ல ஏபியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏயோட பியை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஏ வந்து 0, -3, 1, 4 அண்ட் பி இஸ் -2, -3, 0, -1. இப்போ ரெண்டையும் நம்ம கேட்கலாம், முதல்ல மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அப்போ 0 வருது, 0 + 0. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணும்போது 0 + 3 அப்படின்னு வருது. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் பண்ணும்போது -2 + 0. செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணிங்கன்னா -3, -4 அப்படின்னு வரும். ஸோ உங்களுக்கு என்ன வருதுன்னா 0, 3, -2 and -7 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ ஏபி கண்டுபிடிச்சோம். இப்போ ஏபியோட இன்வர்ஸ் என்ன, அப்போ முதல்ல டிட்டர்மினன்ட் தெரியும். 0, 3, -2, -7. இது ஃபஸ்ட்டு இறங்கணும், அப்புறம் ஏறணும். கீழே இறங்கி பெருக்குனா 0, இதை பெருக்குனா -6. ஆனால் நம்ம சைனை மாற்றும்போது 6 அப்படின்னு வரும். ஸோ ஏபிங்கிற டிட்டர்மினண்ட்டோட ஏபிங்கிற மேட்ரிக்ஸோட டிட்டர்மினண்ட் வந்து 6. அப்போது டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏபி வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ கட்டாயமாக ஏபிக்கு என்ன இருக்குது, இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ். இப்போ எனக்கு ஏபியோட இன்வர்ஸ் வந்து வேணும். நமக்கு ஃபார்முலா தெரியும், யாருக்கு இன்வர்ஸ் வேணுமோ அதனுடைய டிட்டர்மினண்ட்டை கீழே போட்டு பக்கத்தில் அதனுடைய அட்ஜாயின்ட்டை எழுதணும். தட் இஸ் 1/ இப்போ வந்து 6 ×
இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஏபி மேட்ரிக்ஸ், இதனுடைய அட்ஜாயின்ட் வேணும். இப்போ இடத்த மாற்று, குறிய மாற்று, இடத்த மாற்று. இப்போ மைனஸ் செவன் மேலே வந்துடும் ஏ ஜீரோ. அடுத்தது குறிய மாற்று, த்ரீ வந்து மைனஸ் ஆகிரும், மைனஸ் டூ வந்து ப்ளஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஏபியோட கோஆர்டினேட்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய எல்ஹெச்எஸ். ஏற்கனவே ஆர்ஹெச்எஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. எஸ், ஸோ ரெண்டுமே ஈக்குவல்னு முடிச்சிட வேண்டியது. தெர்ஃபோர் ஏபி த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி யூனிவர்ஸ் ஏ யூனிவர்ஸ். ஓகே, பை.